நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நாலு ரெண்டு 2023. நான் சற்று முன்பு இந்த சத்தியம் நியூஸில் வந்து முக்தார் அகமது புகழேந்தி, ஓபிஎஸ் அணியை சேர்ந்த அதிமுக ஓபிஎஸ் அணியை சேர்ந்த புகழேந்தி அவர்களிடம் பேட்டி கண்டதை பார்த்தேன் நான், சத்தியம் நியூஸு. அப்போது அதில் வந்து ஒரு 1000 கோடிக்கு டீலிங் போயிருக்கு, ஓபிஎஸ்க்கு 1000 கோடி இபிஎஸ் தந்துட்டு கட்சியை வந்து வாங்குற மாதிரி அப்படின்னு அவர் பேசுனது பார்த்தாங்க. இது வந்து ஒரு நல்ல முடிவாக தான் தெரியுது, அதனால் அநேகமாக அதிமுக இணைந்துவிடும். நேற்று சுப்ரீம் கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க, அப்பளுக்கு பொதுக்குழு கூட்டி அதில் வந்து பெரும்பான்மை யாருக்கு கிடைக்குதோ அவங்க நிறுத்துகிற வேட்பாளருக்கு வந்து ரெட்டைலேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமியோட அணி வந்து ஒரு ஃபார்மேட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அப்பளுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் இந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி தென்னரசு அவங்களுடைய வேட்பாளர் தென்னரசை வந்து ரெட்டை லட்சணத்தில் போட்டியிடுறதுக்கு ஆதரவு கேட்டு. ஸோ இவங்க செந்தில் முருகன் நினைக்கிறேன் அவர் பேர், ஓபிஎஸோட அணியோட வேட்பாளர் பேர். ஓபிஎஸ் அணியோட வேட்பாளர் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து வேட்புமனு பதிவு செஞ்சிட்டார். வேற தென்னரசு இன்னும் பதிவு செய்யலை, நேற்று பண்ணுறதா இருந்தது தள்ளி போட்டிருக்காங்க. இப்போ ஆதரவோடு முழு ஆதரவோடு தான் பதிவு செய்யணும், செந்தில் முருகன் வந்து வாபஸ் வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்துருக்காங்க போல. அந்த திசையில் வந்து அதிமுக போயின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அநேகமாக அதிமுகவுடைய பெரும்பாலான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் தென்னரசு ஆதரித்து கொடுக்கும்போது தென்னரசுக்கு ரெட்டை லட்சணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக எடப்பாடி பழனிசாமி 1000 கோடி வந்து ஓபிஎஸ்க்கு கொடுக்குறதா நம்ம இந்த பேட்டியில் சத்தியம் நியூஸில் வந்து முக்தர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு, ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறாரு. அது எப்படியோ ஆக இதனால் வந்து என்ன நடக்கும்னாக்கா அதிமுக திமுகவுக்கிடையே நல்ல ஒரு பலத்தை போட்டி ஏற்படும்னு நினைக்கிறேன். அதிமுக ரெண்டாக பிரிஞ்சிருந்தால் ஈஸியாக வந்து டிஎம்கே ஜெயிச்சிட வாய்ப்பு இருக்குது, போன எலெக்ஷன் மாதிரி, ஜென்ரல் எலெக்ஷன் மாதிரி. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை அப்படின்றதால, போன ஜென்ரல் எலெக்ஷனில் வந்து ஒன்றா இருந்தாங்கன்னா கூட அப்போ அமமுகன்னு பிரிஞ்சிருந்தாங்க, இப்போ அதிமுகவே ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறதால இந்த முறை ரொம்ப ஈஸியாக வந்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதால இந்த நேரத்தில் வந்து அமமுகவுடைய பொதுச் செயலாளர் சசிகலா கூட டிடி விஜயநகரனோடு சேர்ந்து அதிமுக ஒன்றா இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். தீய சக்தி திமுகன்னு சொல்கிறாங்க, இவங்களும் ரொம்ப நல்ல சக்தி போகுது, இவங்களும் தீய சக்தி தான், ரெண்டு தீய சக்திக்குமே ஒழியணும். அதே இந்த தீய சக்திகள் எல்லாம் அதிமுகன்ற தீய சக்திகளாக ஒன்றா சேர்ந்தது தான் திமுகன்ற தீய சக்தியும் அதிமுகன்ற தீய சக்தியும் ரெண்டாக பிரியும் பொழுது வாக்கு வங்கி, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சீமானுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமானுடைய கட்சி ஜெயிப்பதற்காரோ லேடி நிறுத்தியிருக்காங்க போல இருக்கு. சீமான் நின்று ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், சீமான் சட்டசபைக்குள்ளே போகிறது ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அதுக்கு வாய்ப்பு இல்லை போல இருக்கு. வேறே ஒருத்தர் நிறுத்தியிருக்கிறாங்க, ஈரோடுக்காரர் நிறுத்தியிருக்காங்க போல இருக்கு. ஸோ சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கிறதுக்கு அதிமுக ஒன்றிணைந்தால் நல்லாயிருக்கும்னு நானும் எதிர்பார்க்குறேன். அதிமுக ஒன்றிணைந்து திமுகவை எதிர்த்து போட்டிட்டு வாக்கு வங்கிகள் சிதறி கண்ணா பின்னா பிரிஞ்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான நாம் தமிழர் கட்சி வந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம், சிவ் ஓம்.